Happy Diwali! தீபாவளி பலகாரம் வாங்கலையோ? தீபாவளி பலகாரம் முறுக்கு. டெஸ்டிங்லாம் ஓவர், இப்போ வந்து மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அச்சு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அச்சு எதுவுமே சரியில்லை. இது ரெண்டு தான் எடுத்து வச்சுருக்கோம், பட் அதான் எதுவுமே செட் ஆகாது. முறுக்கு அச்சு இல்லை. ஃபஸ்ட்டு டெஸ்டிங்க்கு இந்த இது வந்துச்சு. இது ரொம்ப பெருசாக இருக்குது. உனக்கு அந்த கரண்டி வேணா எடுத்து வந்துருப்பேடா. இந்த கரண்டி ஜல்லி கரண்டி. ஐயோ, இதுவும் ரெண்டாவது டெஸ்டிங் தான். இது வந்து காரத்தோடைய டெஸ்டிங். சூடா சாப்பிட நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? சால்ட் எல்லாம் ஓகேவா? ம், என்ன இது, இதுக்கு பேர் என்னங்க? என்ன வச்சுக்கலாங்க? ஜிலேபியா? இது டெஸ்டிங் டா, ரொம்ப பேசாத. என்னங்க இது? டெஸ்டிங். டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் யார வச்சு டெஸ்ட் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அதுக்காக பண்ணி ஜிலேபி ரொம்ப பண்ண போ. போய் இதே எடுத்துருவா. ஜிலேபி ரெடி. தீபாவளி மூடு. கடை போட்டுலாம் போல. தீபாவளி பலகாரம் வாங்கலையோ? தீபாவளி பலகாரம் ஜிலேபி ஜாங்கிரி. ஒரு பிசினஸ், அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு பிசினஸ் முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கடைக்கிற மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டே கீழே நின்னு பண்றது கால் வலிக்குது. அதனால தூக்கிட்டு வந்து கீழே வச்சு பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து மாவு நாங்க நேத்தே ரெடி பண்ணி வச்சிட்டோம். எதுக்குடா சிந்து? அதிர்ஷம். ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அதிர்ஷம் சொல்றதை நைட்டு பார்க்கலாம். என்ன சார் கருப்பா இருக்கு கருக்குறன்னு? என்னோட டிஷ் புது டிஷ். என்ன டிஷ்? புது டிஷ்ஷா? எவ்வளவு நேரம் வேகணும்னு தெரியல. இந்த கலர்ல சரி, எதுல கீழே ஏதோ சேர் மாதிரி இருக்கு. என்ன சார் இது?
அது குஷன் சேர். பாருங்க மக்களே, பில்லோவை சேரா யூஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க. உனக்கு போனா போது நீ இவ்வளவு செஞ்சா நீ என்னையே வந்து எனக்கு செய்றீங்க. எனக்கு இல்ல, சரி நீ சாப்பிட மாட்டல. நான் சாப்பிடணும், எனக்கு மட்டும் செய்யற மாதிரி சொல்றியே, அதான் யோசிக்கணும். கரு கரு கருப்பாய் அதிரசம். ஏய் அதிரசம் இந்த கலர் தான் இருக்கும் மாடே. இந்த கலர் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கருதிருச்சு. இன்னும் கொஞ்சம் கோல்டன், எப்படி கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கும் பாருங்க மக்களே. அதிரசம் இந்த கலர்ல தான் இருக்குமா? தண்ணி வேணும்னு நினைக்கிறாரு. சூப்பரா வருது. என்ன ஒரே ஹாப்பி தான். ஸோ ஃபைனலாக காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதிரசம் சுட்டாச்சு. சுழியம், வடை, பஜ்ஜி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, இந்த மாதிரி மார்னிங் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் தீபாவளி வந்து பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுவோம். புது ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல. சாப்பிட்டது நிறைய கிளிப்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. அதனால் நாங்கள் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கோம். கண்டினியூவாக பாருங்கள். ஒன்ஸ் அகெய்ன் எவ்ரி ஒன், ஹாப்பி தீபாவளி. Later that same evening. டம்மி பாபா
ஸோ நம்ம குவைத்தில் வந்து இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு கிரவுண்டில் தான் வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கணும். அது முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் நேராக வந்து நாங்கள் பானிபூரி சாப்பிட வந்துட்டோம். பானிபூரியோடு எங்களோட தீபாவளியை நாங்கள் என் பண்ணுறோம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 9:00 மேலே வந்து வெடி வெடிக்கக்கூடாதுங்கிறது ரூலு. அப்போ போலீஸ் வந்து அங்கே வந்து அவங்களோட ஜீப்பை போட்டுருவாங்க, அதை பார்த்து நம்ம கலைஞ்சி போயிடுவோம். அதுதான் அங்கே உள்ளது. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் வீடியோவை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படி பார்க்கலன்னா திரும்பவும் ரிவர்ஸில் போய் அதை பாருங்கள். கண்டிப்பாக அந்த வேர்டு வந்து தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.